வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? லாஸ் ஸ்டேட்டஸ் பொதுவாக சந்தையில் தினசரி வர்த்தகத்தில் இந்த லாஸ் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி உருவாகிறாங்கன்றதை வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு ட்ரேடர் வந்து முதல் முறையாக வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து கையெழுத்து போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அவர் முதல் ட்ரேடு வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் வந்து அடையும். ஆக்சுவலாக மார்க்கெட்டோட வந்து ஒரு யூனிவர்ஸ்லாம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டோட யூனிவர்ஸ்லான்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவரால் வந்து வழித்தாங்கும் தன்மையை வந்து இருக்கிறதோ அதுக்கப்புறம் தான் வந்து சந்தை வந்து அவருக்கு வந்து பணமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முதல் தகுதி. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க, இன்வெஸ்டருக்கும் இது பொருந்தும், இன்வெஸ்டருக்கும் பொருந்தும், இன்ட்ரா ட்ரேடருக்கும் பொருந்தும். இன்ட்ரா ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி ஆக போகிறீங்க, ஒரு 500 rupees எனக்கு வந்தால் போதும், 1000 rupees வந்தால் போதும்ன்ட்டு வரவங்க எல்லாருமே, இந்த வியாபாரத்தில் வரவங்க எல்லாருமே முதல்ல வந்து இதை தான் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. சார் எனக்கு ஒரு 1000 rupees வந்தால் போதும் சார் சொல்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சந்திரமுகியாக மாறிடுவாங்க அவங்க. ஸோ மார்க்கெட் வந்து அவங்களை வந்து மாற்றி விட்றோம், அந்த மாதிரி வந்து அவங்களை வந்து மாற்றி விட்றோம். 5000 rupees வந்தால் கூட வந்து சார் இது வந்து கட் பண்ணிடலாமா வானா சார்னு தான் கேட்பாங்க. அவங்க எதிர்பார்த்தது வந்து 1000 rupees, சந்தை வந்து அவங்கள வந்து மாற்றி விட்றோம். பட் இந்த மாத்திர விஷயமே அவங்களுக்கு வந்து தெரியாது. சரி ஓகே, அது செகண்ட்ரி, அது பெரிய டாபிக் விட்ருங்க. அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையாக வந்து இந்த இந்த சந்தையை சார்ந்த எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க சார். எக்ஸிஸ்டானுங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு பிறகு அந்த என்ட்ரி வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், இல்லை ஃபெயிலியராக வரலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் அவங்க வந்து அடுத்த ட்ரேட் அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஃபெயிலியராக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ஃபெயிலியரை வந்து அவங்களால வந்து அந்த மார்க்கெட் அவசரத்தில் வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக சரி எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஆக்சுவலாக சரி நாங்கள் கூட வந்து எடுக்கிற ஆப்ஷன் வந்து 11 rupees எடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 8 rupees கட் பண்ணியிருக்கோம். 11 rupees எடுத்த ஆப்ஷன் 8 rupees 3000 கோடி எடுப்போம். அப்போ 3000 கோடிக்கு 3 rupees எவ்வளோ? 9000 10000 மைனஸாக வந்து கட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட வந்து ரூல், வேறு வழி கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த என்ட்ரி எடுக்காமல் இருந்தால், என்ட்ரி எடுக்காமல் இருந்தால் மேல் நோக்கி போட்டிருக்காது, என்ட்ரி எடுத்து கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்தாலும் என்ட்ரி உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் சப்போஸ் வந்து என்ட்ரி எடுக்காமல் விட்டிங்கன்னா அது மேல் நோக்கி வந்து 1% 2% 3% டார்கெட் வந்து கொடுக்கும். இது ஒரு பக்கம். ட்ரேடர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நஷ்டம் அடைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனநிலை பார்த்திங்கன்னா, இது 2000 rupees மைனஸ் இருக்குது, எப்படியாவது வந்து நம்ம வந்து வெளியே வந்துடணும், வெளியே வந்துடணும், ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா வந்து மறந்து போயிடும். அந்த நேரத்தில் மறந்து போயிடும். 3:31 அப்புறம் இவங்க வந்து தெளிவாயிடுவாங்க. அந்த நேரத்தில் மறந்து போயிடும். இது ட்ரேடர் வந்து நீங்கள்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிங்க. அதை உங்களை வந்து ட்ரேடிங் அவசரம் வந்து நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தோணும். உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்களாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வந்து மோசமான ட்ரேடெலாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த நஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்ன்ற வந்து எண்ணமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உண்மையான ஏதாவது வந்து ஒரு பை ட்ரெண்ட் இல்லை ஒரு செல் ட்ரெண்ட் ஏதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் பகுப்பாய்வு நீங்கள் வந்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த டெக்னிக்கல் பகுப்பாய்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு நஷ்டத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து பிளாஸ்ட் செய்யப்படும். உங்களை வந்து அதை வந்து யோசிக்கூடாத பண்ணி விட்டுரும். இந்த ஒரு விஷயத்தால் அந்த விஷயம் எல்லாமே வந்து யோசிக்கூடாத பண்ணிவிட்டு உங்களை திரும்ப என்ன பண்ணும், தவறு தவறான முடிவை வந்து எடுக்க வச்சு சந்தேகம் வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து இப்படி தான் வந்து உங்களை வந்து வழிநடத்த. ஆக்சுவலாக அதாவது முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து நான் இப்போ தெளிவாக இருக்கிறேன், நாளைக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து 9:45 மனநிலை வந்து இந்த மனநிலையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சந்தையில் வந்து எங்களை வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ரொம்ப பரபரப்பான மனநிலை. எங்களுக்கெல்லாம் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வரும்போது ஆர்டர்லாம் போடும்போது அப்படியே கையெல்லாம் ஸ்வெட்டிங்கெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் எதனால் இந்த சந்தையை நம்ம கொடுக்க சொல்லி நாங்கள் ஒன்றுனா நாங்கள் ரியலைஸ் பண்ணி எழுத எங்களுக்கு மார்க்கெட் வந்து நிறைய விஷயத்தை வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடர் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒன்று நீங்கள் அன்றைக்கி வந்து இன்றைக்கி ட்ரேடு வந்து சரியில்லை, நான் இதோட வந்து இந்த ட்ரேடு வந்து நிறுத்தி சொல்லி வந்தேன், அன்றைக்கி நீங்கள் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் டே வந்து இல்லை அந்த ட்ரேட் நீங்கள் எடுத்து வந்தால் அந்த ட்ரேடு வந்து இந்த ட்ரேடு வந்து எதனால் எடுத்தால் இந்த ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நாள் 2 நாள் கூட நீங்கள் கேப் எடுக்கூடும். 3வது நாள் 4வது நாள் கூட வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து நிச்சயமாக வந்து அதிகம் இருக்கும். நீங்கள் அந்த நஷ்டத்தோடு வந்து நீங்கள் ட்ரேடர் வந்து பார்த்தா வந்து அதிகமான உள்ள வந்து நஷ்டத்தை வந்து ரெக்கவர் பண்ண அந்த மனநிலையை பற்றினா வந்து அவங்களுக்கு உடனடியாக இம்மிடியேட்டாக என்ட்ரி ஆவாங்க. அந்த 2000 rupees மைனஸ் வந்த உடனடியாக என்ன பண்ணாங்க, டக்குனு 100 entry வந்து உடனே என்ட்ரி ஆகும். நீங்கள் ட்ரேடரு நீங்கள் புரோக்கர் ஆஃபீஸில் நான் வந்து போயிட்டு வந்து உங்களை வந்து பழகிட்டு வர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த புரோக்கர் ஆஃபீஸில் ஒரு சில நபர்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க இன்ட்ராடேடரோட மனநிலை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்பது வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
இந்த மனநிலையை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த சந்தையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனலாக வந்து உருவகப்படுத்தலாம். ஸோ அந்த 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 எமோஷனல் என்ட்ரி, அந்த நஷ்டம் அடைஞ்ச உடனே இந்த பணத்தை இன்றைக்கே நான் ரெக்கவர் பண்ணி ஆகணும், இந்த 2,000-3,000 இன்றைக்கே ரெக்கவர் பண்ண, நாளைக்கு மார்க்கெட் இல்லாத மாதிரி, இதுக்கப்புறம் மார்க்கெட்டே வந்து நடத்தாத மாதிரி வந்து இவங்களுக்குள்ள ஒரு மனநிலை வந்து, அந்த மனநிலையே பார்த்தா வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்த்தா வந்து பிரேக் செய்து விட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்களை வந்து யோசிக்காத வந்து பண்ணி விட்டோம் சந்தை. இதுதான் சந்தையோட வேலையே இதான். முதல்ல சந்தையை வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிங்க, உங்களையும் அந்த சந்தையை வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணி, நான் யார், சந்தை யார், மார்க்கெட் யார், என்ன யாரில் நீங்களாம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த ட்ரேடிங்கில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனாக உங்களை உருவப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களால் வர முடியும். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் சென்ட்ரிஸ் எமோஷனல் லாசஸ் வரும்போது வந்து தயவுசெய்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் இவ்வளோ தான் நீங்கள் வியாபாரம் பண்ணி ஒரு 2-3 நாள் கூட வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி கூட வந்து நீங்கள் எடுக்கலாமே தவிர்த்துட்டு உடனடியாக இந்த என்ட்ரி நான் உடனே எடுத்து நீ உடனே கவர் பண்ணுவேன், இந்த என்ட்ரி எடுத்து உடனே கவர் பண்ணுவோம், இந்த என்ட்ரி எடுத்து உடனே கவர் பண்ணுவோம், அந்த மாதிரி தயவுசெய்து என்ட்ரி ஆகாதீங்க. இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் வந்து எங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.